வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு காணொலி காட்சி மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடு இந்தியாவை உலக அளவில் முன்னோடி நாடாக்க வேண்டும் என்ற மக்களின் கனவை நனவாக்க தமது அரசு பாடுபடுகிறது நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நான்காம் கட்ட பொது ஊரடங்கு நாளையுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முக்கிய ஆலோசனை உள்துறை அமைச்சர் அமித் அதிகாரிகள் பங்கேற்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் ஊரடங்கு தொடர வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர் குழுவினர் பரிந்துரை சென்னை புளியந்தோப்பில் ஆயிரத்தி நானூறு படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக மத்தியில் பொறுப்பேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது இதனையொட்டி பிரதமர் தமது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனைகளை விளக்கி நாட்டு மக்களுக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளாா் கடந்த ஓராண்டில் மத்திய அரசு பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மட்டுமல்லாது முக்கியமான பல அரசியல் முடிவுகளையும் எடுத்துள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பயங்கரவாதம் என்ற மிக மோசமான அச்சுறுத்தலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதுடன் இந்தியாவின் மீதான பயங்கரவாத நிழல் அகற்றப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய இந்தியாவை உருவாக்கும் கனவை நனவாக்கும் வகையில் முதலாம் ஆண்டை நிறைவு செய்து பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவடைந்ததையொட்டி நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெய்நிகர் பேரணிகளை நடத்த பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது ஒராண்டில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்துள்ள சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்படவுள்ளன இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் கடிதத்தை சுமார் பத்து கோடி குடும்பங்களுக்கு பிஜேபி சார்பில் அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் முகநூல் பக்கத்தில் நேரலையின் மூலம் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உரையாற்றியிருக்கிறார் சமூக விலைகளை கடைபிடித்தும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றியும் இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவை உலக அளவில் முன்னோடி நாடாக்க வேண்டும் என்ற மக்களின் கனவை நனவாக்க தமது அரசு பாடுபடுகிறது என்று நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதாலேயே மக்களுக்கு கடிதம் எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் என் சக இந்தியர்களே கடந்த ஆண்டு இதே நாளில் இந்திய வரலாற்றில் பொன்னான ஓர் அத்தியாயம் தொடங்கியது பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் முழு ஆட்சி காலத்தை நிறைவு செய்த அரசுக்கு மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தனர் இந்தியாவின் நூற்று முப்பது கோடி மக்களுக்கும் நமது தேசத்தின் ஜனநாயக மாண்புகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் தலை வணங்குகிறேன் சாதாரண நேரமாக இருந்திருந்தால் நான் உங்கள் மத்தியில் வந்திருப்பேன் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலைகள் அதற்கு அனுமதி தரவில்லை அதனால் இந்த கடிதத்தின் மூலம் உங்களிடம் நான் ஆசி கோருகிறேன் உங்களுடைய பாசம் நல்லெண்ணம் தீவிர ஒத்துழைப்பு ஆகியவை புதிய சக்தி மற்றும் உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது ஜனநாயகத்தின் கூட்டு பலத்தை நீங்கள் வெளிப்படுத்தியுள்ள விதம் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டும் விளக்காக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த நாட்டு மக்கள் வலுவான மாற்றத்துக்காக வாக்களித்திருந்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிர்வாக அமைப்பு முறை தன்னுடைய லஞ்சமும் தவறான நிர்வாகமும் கொண்ட முறைகளிலிருந்து எப்படி மாறியுள்ளது என்பதை இந்த தேசம் பார்த்துள்ளது அந்தியோதயா என்ற உணர்வை நிரூபிக்கும் வகையில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான காலத்தில் இந்தியாவின் பிரமிப்பான தோற்றம் கணிசமாக அதிகரித்துள்ளது ஏழைகளின் கண்ணியம் மேம்பட்டிருக்கிறது நிதி பங்கெடுப்பு இலவச எரிவாயு மற்றும் மின் இணைப்புகள் முழுமையான கழிப்பறை வசதி அனைவருக்கும் வீடு திட்டத்தை நோக்கிய பயணம் என சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன சர்ஜிக்கல் தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல் மூலம் தன் வல்லமையை இந்தியா நிரூபித்துள்ளது அதே சமயத்தில் இராணுவத்தில் ஒரே அந்தஸ்திலான பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஓய்வூதியம் நாடு முழுக்க ஒரே மாதிரியான வரி திட்டம் ஜிஎஸ்டி விவசாயிகளுக்கு அதிக அளவிலான குறைந்தபட்ச கொள்முதல் விலை போன்ற பல தசாப்தங்களாக நிலுவையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக மட்டுமன்றி இந்தியாவை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுவதற்காகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய மக்கள் வாக்களித்துள்ளனர் இந்தியாவை உலக அளவில் முன்னோடி நாடாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கடந்த ஓராண்டு காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இந்த கனவை நிறைவேற்றும் பாதையை நோக்கியவையாக உள்ளன இன்றைக்கு நாட்டின் வளர்ச்சி பாதையில் தாங்களும் உள்ளடங்கி இருப்பதாக நூற்று முப்பது கோடி மக்களும் கருதுகிறார்கள் ஜன்சக்தி மற்றும் ராஷ்டிர சக்தியின் வெளிச்சம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒளியூட்டியுள்ளது சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற மந்திரத்தின் மூலமாக அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது என் சக குடிமக்களே கடந்த ஓராண்டாக பல முடிவுகள் பற்றி பரவலாக விவாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடித்துள்ளன அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு உணர்வை பலப்படுத்தியுள்ளது மாண்புக்குரிய உச்சநீதிமன்றம் ஒருமனதாக அளித்த ராமர் கோவில் தீர்ப்பு பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்துள்ளது பழமை எண்ணம் கொண்ட முத்தலாக் நடைமுறை வரலாற்றின் குப்பை தொட்டியில் விட்டது குடிமக்கள் சட்டத்தில் செய்துள்ள திருத்தம் இந்தியாவின் பரிவு மற்றும் பங்கேற்பு நிலை அளிக்கும் தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஆனால் தேசத்தின் வளர்ச்சி பாதைக்கு உந்துதல் தரக்கூடிய இன்னும் பல முடிவுகளும் இருக்கின்றன நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த முப்படைகளின் தலைமை தளபதி பதவி உருவாக்கப்பட்டதன் மூலம் இராணுவத்தின் பிரிவுகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது அதே சமயத்தில் மிஷன் கங்கன்யானுக்கு ஆயத்த பணிகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் கிடைக்கச் செய்வது நமது உயர் முன்னுரிமையாக இருக்கிறது பிரதமரின் கிசான் சம்மான் நிதியில் அனைத்து விவசாயிகளும் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஓராண்டு காலத்திற்குள் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளின் கணக்குகளில் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக கிராமப்புறங்களில் உள்ள பதினைந்து கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இலவசமாக தடுப்பூசி போடுவதற்கான பெரிய அளவிலான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சிறிய கலை வைத்திருப்பவர்கள் அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அறுபது வயதுக்கு பிறகு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்க உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் வங்கிக் கடன்கள் பெறுவதுடன் அவர்களுக்காக தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறையை பலப்படுத்த வேறு பல முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன இவை நீல பொருளாதாரத்துக்கு உத்வேகம் அளிப்பவையாக இருக்கும் அதேபோல வர்த்தகர்களின் பிரச்சனைகளுக்கு உரிய காலத்தில் தீர்வு காண்பதற்காக வியாபாரி கல்யாண் வாரியம் என்ற அமைப்பை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுய குழுக்களுடன் இணைந்துள்ள ஏழு கோடி பெண்களுக்கு அதிக அளவிலான தொகை கடனாக அளிக்கப்படுகிறது ஜாமீன் எதுவும் இல்லாமல் சுய சுயஉதவிக் குழுக்களுக்கு வழங்கும் கடன் வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து சமீபத்தில் இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது மலைவாழ் மக்களின் பிள்ளைகளின் கல்வியை மனதில் கொண்டு நானூறுக்கும் மேற்பட்ட புதிய ஏகரைவா மாடல் இருப்பிட பள்ளிகளை உருவாக்கும் பணியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் கடந்த ஆண்டில் மக்களுக்கு உதவிகரமான பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதில் இப்போது சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சீட்டு நிதி சட்டமாக அல்லது பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டங்களாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அவை விரைந்து நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த அரசின் கொள்கைகள் மற்றும் முடிவுகள் காரணமாக கிராமப்புற பகுதிகளுக்கும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது முதன்முறையாக நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் இன்டர்நெட் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது தேசத்தின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட இது போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகள் மற்றும் முடிவுகளின் பட்டியல் இந்த கடிதத்தில் எழுத முடியாத அளவுக்கு நீளமானதாக இருக்கும் ஆனால் இந்த ஓராண்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அரசு இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு வேகத்துடன் உழைத்து இந்த முடிவுகளை முன்னெடுத்துச் சென்று அமல்படுத்தியுள்ளது என்பதை நான் கூறியே ஆக வேண்டும் என் சக இந்தியர்களே நமது நாட்டு மக்களின் நம்பிக்கைகளையும் உயர் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதை நோக்கி நாம் வேகமாக முன்னேறி வரும் வேளையில் உலகை உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் நம் நாட்டையும் பீடித்துள்ளது வல்லமை மிகுந்த பொருளாதார பலம் மிக்க சுகாதாரத்துறையில் அதிநவீன வசதிகளைக் கொண்ட நாடுகள் ஒருபுறமும் அதிக மக்கள் தொகையும் குறைவான வசதிகளையும் கொண்ட நாடுகள் மறுபுறமும் இதை சமாளித்து வருகின்றன இந்தியாவில் கொரோனா பரவும் போது உலகிற்கு ஒரு பிரச்சனையாக இந்தியா மாறும் என்று பலரும் அச்சப்பட்டார்கள் ஆனால் இப்போது நம்பிக்கை மற்றும் தாங்கிக் கொள்ளும் தன்மை ஆகியவற்றின் காரணமாக உலகம் நம்மை காணும் பார்வையை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் உலகின் வல்லமையான வளமை மிகுந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் கூட்டு பலத்திற்கும் செயல்திறனுக்கும் இணை ஏதும் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் விளக்கு ஏற்றுதல் கைதட்டுதல் தொடங்கி கொரோனாவை எதிர்த்து போராடுபவர்களை கௌரவிக்க இந்திய ராணுவத்தினர் நடத்திய நிகழ்ச்சிகள் மக்கள் ஊரடங்கு அல்லது தேசிய அளவிலான முடக்க நிலை காலத்தில் விதிமுறைகளை உறுதியாக கடைப்பிடிப்பது என ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரே பாரதம் என்பதை வெளிப்படுத்தி இருப்பதுதான் சிரேஷ்டா பாரதத்தை எட்டுவதற்கான உத்தரவாதமாக உள்ளது இது போன்ற பெரிய நெருக்கடியில் யாருக்கும் எந்த அசகோரியமும் ஏற்படவில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாதுதான் நமது தொழிலாளர்கள் புறம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் கைத்தொழில் செய்பவர்கள் சிறு தொழில் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களை போன்றவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன நமது பிரச்சனைகளை அகற்றுவதற்காக நாம் ஒன்றுபட்டு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறோம் இருந்தபோதிலும் இப்போது நாம் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் பேரழிவாக மாறிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அனைத்து விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களையும் ஒவ்வொரு இந்தியரும் பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் நாம் இதுவரையில் பொறுமையை கடைபிடித்து வருகிறோம் அது அப்படியே தொடர வேண்டும் இந்தியா பாதுகாப்பாக இருப்பதற்கும் மற்ற நாடுகளை விட நல்ல நிலைகள் இருப்பதற்கும் இதுதான் காரணம் இது நீண்ட போராட்டம் ஆனால் நாம் வெற்றியின் பாதையில் செல்ல தொடங்கியுள்ளோம் வெற்றி என்பதுதான் நமது கூட்டு தீர்மானமாக இருக்கிறது கடந்த சில தினங்களில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் சூறாவளி புயல் புரட்டி போட்டுள்ளது இப்போதும் கூட அந்த மாநிலங்களைச் சேர்ந்த மக்களின் தாங்கும் திறமை குறிப்பிடத்தக்கதாக உள்ளது அவர்களுடைய மன உறுதி நாட்டு மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது அன்பு நண்பர்களே இந்த சமயத்தில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பொருளாதாரங்கள் எப்படி மீட்சி பெறும் என்ற விவாதம் பரவலாக நடைபெற்று வருகிறது இருந்தபோதிலும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு எதிராக தனது ஒற்றுமை மற்றும் உறுதியை வெளிப்படுத்தி உலகிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதைப் போல பொருளாதார மீட்டுருவாக்கத்திலும் நாம் முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரையில் நூற்று முப்பது கோடி இந்தியர்களும் தங்களுடைய பலத்தின் மூலம் உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதுடன் உத்வேகம் அளிப்பவர்களாகவும் இருப்பார்கள் நாம் தற்சார்பாக மாற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நாம் சொந்த திறன்களின் அடிப்படையில் நமது பாதையில் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை செய்வதற்கு தற்சார்பு இந்தியா என்ற ஒரே வழிதான் இருக்கிறது தற்சார்பு இந்தியா திட்டத்துக்காக சமீபத்தில் அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் தொகுப்பு இந்த இலக்கை நோக்கிய பயணத்தின் முக்கியமான நடவடிக்கையாகும் இந்த முன்முயற்சி ஒவ்வொரு இந்தியருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய காலகட்டத்தை உருவாக்கும் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்த இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் புதிய வாய்ப்புகளை தரும் காலகட்டமாக இருக்கும் வியர்வை கடின உழைப்பு நமது தொழிலாளர்களின் திறமையுடன் கூடிய இந்திய மண் இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கும் வகையிலான உற்பத்திகளை அதிகரிக்க செய்து தற்சார்பை நோக்கி பயணம் செய்வதாக இருக்கும் அன்பு நண்பர்களே கடந்த ஆறு ஆண்டு கால பயணத்தில் என் மீது நீங்கள் அன்பு காட்டி ஆசிகள் வழங்கி வருகிறீர்கள் உங்கள் ஆசிகளால் கிடைத்த பலத்தால் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுத்து கடந்த ஓராண்டு காலத்தில் வேகமாக முன்னேறி செல்ல முடிந்துள்ளது போதிலும் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியுள்ளது நமது நாடு எதிர்கொண்டுள்ள பல சவால்களும் பிரச்சனைகளும் உள்ளன நான் இரவு பகலாக பணியாற்றி வருகிறேன் என்னிடம் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் நமது நாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது எனவே என் மீது நான் கொண்டிருக்கும் நம்பிக்கையை விட உங்களை உங்கள் பலத்தை உங்கள் திறன்களை நான் அதிகமாக நம்பியிருக்கிறேன் என்னுடைய உறுதியான நிலைப்பாடுகளுக்கு நீங்களும் உங்கள் ஆதரவும் ஆசிகளும் பாசமும் தான் பலமாக இருக்கின்றன உலக அளவில் நோய் தொற்று பரவும் இது நிச்சயமாக ஒரு நெருக்கடியான காலகட்டம்தான் ஆனால் இந்தியர்களான நமக்கு இதுவும் கூட உறுதியான முடிவுக்கான காலமாக அமைந்துள்ளது நூற்று முப்பது கோடி மக்களின் தற்போதைய நிலையும் எதிர்காலமும் எதிர்மறை விஷயங்களால் ஒருபோதும் பாதிக்கப்பட்டு விடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமது தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலத்தை நாமே முடிவு செய்வோம் முன்னேற்றத்தின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்வோம் வெற்றி நமதாக இருக்கும் கதமே ஸ்ரீனோ ஹஸ்தே ஜெயமே தய ஆஹித் என்று சொல்லப்படுகிறது ஒருபுறம் நாம் கடமை மற்றும் செயல்பாட்டில் ஈடுபாடு காட்டினால் மறுபுறம் நமக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பது இதன் அர்த்தம் நாட்டின் வெற்றிக்கான பிரார்த்தனைகளுடன் நான் மீண்டும் ஒருமுறை உங்களிடம் தலை வணங்குகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோக்கியமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் விழிப்பாக இருங்கள் விஷயங்களை அறிந்தவர்களாக இருங்கள் உங்களின் பிரதான சேவகன் நரேந்திர மோடி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள நான்காம் கட்ட ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மீண்டும் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நான்காம் கட்ட ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்தும் மேற்கொண்ட தலைவர்களை அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது முன்னதாக பொது ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களை உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று பிரதமர் நரேந்திரமோடியிடம் எடுத்துரைத்தார் மாநிலங்களில் கொரோனா தொற்றின் பாதிப்பு கொரோனா தொற்றை தடுக்க மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து மாநில அரசுகள் தெரிவித்த கருத்துக்களை அமைச்சர் அமித்ஷா பிரதமரிடம் எடுத்துரைத்தார் ஊரடங்கால் நாடு முழுவதும் எழுந்துள்ள சவால்கள் குறித்தும் பொருளாதார பாதிப்புகள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வாக இந்த உரை ஒலிபரப்பாகும் இந்த மாதத்தில் கொரோனா தொற்றால் நான்காம் கட்ட ஊரடங்கு நிறைவடையும் நாளில் பிரதமர் ஆற்றும் மனதின் குரல் உரையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் தளர்வு மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகும் அறுபத்தி ஐந்தாவது மனதின் குரல் உரையை அனைத்து வானொலி நிலையங்களும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் மக்கள் கேட்க முடியும் மேலும் நியூஸ் ஆன் ஏர் இணையதளத்திலும் மொபைல் செயலியிலும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை பிரதமர் அலுவலக யூ டியூப் சேனல்களிலும் பிரதமரின் உரை இடம்பெறும் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து பிராந்திய மொழிகளில் மனதின் குரல் உரை ஒலிபரப்பாகும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மத்தியில் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த ஒராண்டில் ரயில் விபத்தினால் ஒரு பயணிகள் கூட உயிரிழக்கவில்லை என்று ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் கடந்த ஓராண்டில் ரயில்வே துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாட்டில் ஒரு பயணி கூட ரயில் விபத்தில் உயிரிழக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாகவும் இரட்டிப்பு பாதைகள் மீட்டர் கேஜ் பாதைகளை அகல ரயில் பாதைகளாக மாற்றுவது போன்ற பணிகள் கடந்த ஓராண்டில் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் உள்நாட்டு தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாட்டில் இதுவரை முப்பத்தி ஆறு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை நாடு முழுவதும் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பரிசோதனை மையங்களுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது இதில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அரசு பரிசோதனை மையங்களும் இருநூறு தனியார் பரிசோதனை மையங்களும் அடங்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது இதுவரை எண்பத்தி ரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனா் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தில் இதுவரை அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது குஜராத் மாநிலத்தில் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொள்ளாயிரத்து எண்பது பேர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினேழாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு முன்னூற்று உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் எண்ணூற்று எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இவர்களுள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் மகாராஷ்டிராவிலிருந்து தமிழகம் திரும்பியவர்கள் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் அறுநூற்று பதினெட்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் மட்டும் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் நேற்று அறுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரமாக உயர்ந்துள்ளது காஞ்சிபுரத்தில் பன்னிரெண்டு பேருக்கும் திருவள்ளூரில் ஒன்பது பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் பதினான்கு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மாநிலத்தில் நேற்று எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை பதினோரு முன்னூற்று பதிமூன்று ஆக உயர்ந்துள்ளது தற்போது எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு நூற்று ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது

செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர வேண்டும் என்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் மருத்துவ நிபுணர் குழுவினர் பரிந்துரை செய்துள்ளனர் தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் நான்காம் கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடையும் நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு கட்டுப்பாடுகள் தளர்வு குறித்து அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கலாம் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் துணை இயக்குநர் பிரதீப் கவுர் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கை நீட்டிப்பது நல்லது என்றும் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊரடங்கை பின்பற்ற தேவையில்லை என்றும் தெரிவித்தார் பிற மாவட்டங்களில் அந்தந்த பகுதி நிலவரங்களுக்கு ஏற்றாற்போல் ஊரடங்கில் தளர்வு அளிக்கலாம் என்று முதலமைச்சரிடம் பரிந்துரை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் எழுபது சதவீத கொரோனா பாதிப்பு முப்பது மாவட்டங்களில் மட்டுமே இருப்பதாகவும் கொரோனா தொற்று அதிகரிப்பது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார் முன்னதாக இன்று காலை வங்கி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உடனடியாக கடன் வழங்குவது குறித்தும் விவசாய கடன் அட்டைதாரர்களுக்கு தாராளமாக கடன் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வங்கி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வங்கிகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் சிறப்பு முகாம்கள் நடத்தி கூடுதல் கடன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஊரடங்கு காலத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வங்கிகளுக்கு சென்று ஊதியம் பெறுவதில் மக்களுக்கு சிரமங்கள் இருப்பதால் மூன்று மாத காலத்திற்கு மக்கள் வேலை செய்யும் இடத்திலேயே ஊதியம் கிடைக்க வகை செய்ய வேண்டும் என்றும் வங்கி அதிகாரிகளை முதலமைச்சர் அப்பொழுது வலியுறுத்தினார் இந்நிலையில் சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த செவிலியர் ஜோன் மேரி பிரசில்லா உடல்நரை குறைவால் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் சென்னையில் கொரோனா தொற்று சமூக பரவல் இல்லாத நிலையை ஏற்படுத்த அரசு தொடர்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் அதிக கொரோனா பாதிப்புள்ள திருவிகா மண்டலத்திற்குட்பட்ட புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி நானூறு படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று நேரில் பார்வையிட்டார் அவருடன் சென்னை கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியும் வருவாய் நிறுவன ஆணையருமான ஜெ ராதாகிருஷ்ணன் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் புளியந்தோப்பில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படும் என்றும் சிறப்பு மருத்துவக்குழு இங்கு முழு நேரமும் செயல்படும் என்றும் கூறினார் காய்ச்சல் அறிகுறியுடன் வருபவர்களுக்கு சென்னையில் உள்ள நூற்றி நாற்பது நகர்ப்புற சுகாதார மையங்களில் கொரோனா பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு காணொலி காட்சி மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடு உலக அளவில் முன்னோடி நாடாக்க வேண்டும் என்ற மக்களின் கனவை நனவாக்க தமது அரசு பாடுபடுகிறது நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் நரேந்திர நான்காம் கட்ட பொது ஊரடங்கு நாளையுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முக்கிய ஆலோசனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகள் பங்கேற்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் ஊரடங்கு தொடர வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர் குழுவினர் பரிந்துரை சென்னை புளியந்தோப்பில் ஆயிரத்தி நானூறு படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் வணக்கம்.